மகம். கடின உழைப்பை கண்டு அஞ்சாத உங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். மதிப்பு மரியாதை சிறப்படையும், செல்வாக்கு ஓங்கும், நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படும், பணவரவு நன்றாக இருக்கும், எழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும், தேவையற்ற கவலைகள் நீங்கும், உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள், தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும், கடன் பிரச்சினை தீரும், ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும், பணியாளர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும், பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடருவீர்கள், சிலர் புதிய வீட்டிற்கு குடி புகுவார்கள், கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம், பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள், வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வரும், பெண்களுக்கு மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும், வீண் அலைச்சல் குறையும், கலைத்துறையினருக்கு புதிய மாற்றம் உருவாகும், அரசாங்க அனுகூலம் ஏற்படும், வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை, வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம், அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும், விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை, செய்ய வேண்டிய பரிகாரம் நந்தி தேவரை வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சந்திராஷ்டமம் செப்டம்பர் 11, அதிர்ஷ்ட நாள் ஆகஸ்ட் 26-27. பூரம். எதிலும் மற்றவர்களை அனுசரித்து சென்று காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் திறமையுடைய உங்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீர்கள். மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும், பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும், பணவரவு கூடும், அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும், நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும், வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும், தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், பணியாளர்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும், குடும்பத்தில் மரியாதை கூடும், உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும், கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை தரும், பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள், பெண்களுக்கு கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும், வரவேண்டிய பணம் வந்து சேரும், கஷ்டங்கள் குறையும், கலைத்துறையினருக்கு தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும், எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இராது, அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் மெயினாக தலையிட வேண்டாம், பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டு. அரசியல் துறையினருக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள், நண்பர்களுடன் மனத்தாங்கல் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக பலன் தரும், எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமானை தீபமேற்றி வழிபட காரியங்கள் கைகூடும், மன கஷ்டம் நீங்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சந்திராஷ்டமம் செப்டம்பர் 12, அதிர்ஷ்ட நாள் ஆகஸ்ட் 26-27. உத்திரம் 1 பாதம். எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும், உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவார்கள், முயற்சிகள் சாதகமான பலன் தரும், பணவரவு அதிகரிக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும், தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும், தடைபட்ட பண உதவி கிடைக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீர்கள், குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்பு மாறும், விருந்தினர்கள் வருகை இருக்கும், குடும்ப செலவுகள் குறையும், பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பார்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள்,
பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், பணவரவு கூடும். கலைத்துறையினருக்கு ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். செய்ய வேண்டிய பரிகாரம், பைரவரை பூஜித்து வழிபட்டு வர எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். காரிய தடைகள் நீங்கும். சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 13, அதிர்ஷ்ட நாள் ஆகஸ்ட் 27, 28.